அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ், நீங்கள் ஏன்னா மற்றபடி வேறு ஐட்டம்லாம் செய்வீங்க, இது வந்து ஒரு சிம்பிளான சைடிஷ்ஷு. தக்காளி மட்டும் லைட்டாக வதக்கிங்க, எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி வதக்கிங்க, அது கூட லைட்டாக பூண்டு வதக்கிங்க, எல்லாம் வதக்கிக்கிட்டு உங்கள் கையில் வந்து அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் கூட பிணைஞ்சிக்கலாம். இந்த அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த எண்ணெயில் வதக்கின தக்காளி எடுத்து ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கிறேன். தக்காளி வரைக்கும் அப்படியே பிசைகிறேன். தக்காளியோட பூண்டு வந்து லைட்டாக வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். அந்த வதக்கி வச்ச பூண்டையும் அப்படியே வந்து ஒன்றா போடுறேன். அது நீங்கள் கையிலே பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் எடுத்துலாம் செய்யணுங்கிறதுலாம் இல்லைங்க. பூண்டு ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயம், வெங்காயத்தை எடுத்து ஒன்றா போட்டுருங்க. வெங்காயத்தை ஒன்றா போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே கையில் அப்படியே பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பிசைஞ்சிட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணுறீங்க, பச்சை மிளகாயை போட்டுக்கிறீங்க. அது வந்து என்ன போடுறேன்னா காரத்துக்காக போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாயோடு நிறுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா அதில் லைட்டாக கொஞ்சோன்னு மசாலா கலந்த மிளகாத்தூரை போடுங்க. வர மிளகாத்தூரை போடாதீங்க, மசாலா கலந்த இஞ்சியும் சேர்த்து ஒன்றா கலந்துக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் இஞ்சிக்கு அப்புறம் கருவேப்பில்லை அதே ஒன்றா கலந்துக்கிறீங்க. ஒன்றா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போதும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து இது நல்லா செஞ்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுவீங்க இது எப்படி. நன்றி.